வகுப்பு 12 கணக்கு பதிவியல் அலகு 3 கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அடிப்படைகள். இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போறது கூட்டாண்மையின் பொருள், கூட்டாண்மையினுடைய வரைவிளக்கணம், கூட்டாண்மையினுடைய சிறப்பியல்புகள், கூட்டாண்மை ஒப்பாவணம்னா என்ன, கூட்டாண்மை ஒப்பாவணத்துல அல்லது ஒப்பந்தத்துல உள்ள உள்ளடக்கங்கள், கூட்டாண்மை ஒப்பாவணம் இல்லாம இருக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள், இதெல்லாம் இந்த பாடத்துல உள்ள கருத்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து கூட்டாண்மையினுடைய பொருள். கூட்டாண்மையின் பொருள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கூட்டாண்மை நிறுவனம் அப்படிங்கிறது ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட நபர்களால் ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் என்ன செய்யறாங்க, ஒரு தொழிலை ஏற்று நடத்தக்கூடியதுன்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். இத வந்து ஒரு தொழிலை ஏற்று நடத்தும் போது அந்த ஒப்புக்கொண்டப்பட்ட நபர்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது, தனித்தனியா அவங்களை என்ன செய்யறோம், கூட்டாளின்னு என்ன செய்யறோம் சொல்றோம். ஒட்டுமொத்தமா சொல்லும் பொழுது அவங்கள ஒட்டுமொத்தமா சொல்லும் போது அதுல வந்து நிறுவனம்னு என்ன செய்யலாம் அழைக்கலாம். எந்த பெயர்ல கூட்டாண்மை தொழிலை நடத்துறோமோ அந்த பெயர் வந்து என்னது, நிறுவன பெயர் அப்படின்னு என்ன செய்யறோம் அழைக்கிறோம். இந்த கூட்டாண்மையில பல நபர்களை ஒன்று சேர்ப்பதனால அதனுடைய நோக்கம் ஏன் ஒன்று சேர்க்கிறாங்க அப்படிங்கும் போது, அதிகமான முதல் வந்து என்ன செய்யலாம் திரட்டலாம், கூடுதல் மேலாண்மை திறன் ஏற்படுது, இடர்பாடுகள்லையும் பொறுப்புகள்லையும் பங்கேற்கிறதுக்கு அவங்களால முடியும். அதான் இந்த கூட்டாண்மையினுடைய ஒரு நோக்கம், ஒன்று சேர்ப்பதனுடைய நோக்கம். இப்போ இதுல வந்து ஏன் கூட்டாண்மையை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, தனியார் வணிகத்தினுடைய குறைபாடுகளான ஒரு வரையறு முதல் சிறிய அளவு வியாபாரம் இதெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டாண்மையை வந்து என்ன செய்யறோம் உருவாக்குறோம். இந்த கூட்டாண்மையுடைய கூட்டாண்மையில தொழிலில் உள்ள லாப நட்டத்தை வந்து நம்ம நினைச்சிரும், கூட்டாளிகளால் ஒப்புக்கொண்ட வீதத்தின்படிதான் என்ன செய்ய முடியும், லாப நட்டத்தை நம்ம என்ன செஞ்சு கொள்ள முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த கூட்டாண்மை நிறுவனத்தை வந்து பதிவு செய்யவும் செய்யலாம், கூட்டாண்மை பதிவு செய்யாமையே என்ன செய்யலாம் இருக்கலாம், அது வந்து கூட்டாளியுடைய விருப்பத்திற்கு உட்பட்டது. கூட்டாண்மை பதிவு செய்யணும்னு சொன்னனா, இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 என்ன செய்யணும், கூட்டாண்மையை வந்து என்ன செஞ்சுக்கலாம் பதிவு செஞ்சு கொள்ளலாம். இந்த கூட்டாண்மையை பதிவு செய்யறதுனால கூட்டாண்மை நிறுவனங்களுக்கு என்ன செய்யுது, பாதுகாப்பு மட்டும் இல்லாம கூட்டாண்மையை பதிவினால கூட்டாளிகளுக்கு சில நன்மையையும் நினைச்சு முடியுது பெற முடிகிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது கூட்டாண்மையுடைய வரைவிலக்கணம். கூட்டாண்மைக்கு வரைவிலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 பிரிவு 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது, எல்லோரும் சேர்ந்தோ அல்லது எல்லோருக்குமாக ஒருவரோ நடத்தும் தொழிலின் லாபத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டவர்களிடையே நிலவும் உறவு முறையை வந்து என்ன சொல்றோம், கூட்டாண்மைன்னு நினைச்சிடும் சொல்றோம். எல்லாரும் சேர்ந்தோ அல்லது எல்லாருக்கும் பதிலாக ஒருத்தவங்க நினைச்சாங்க தொழிலை நடத்தி அதுல வரக்கூடிய லாபத்தை நினைச்சாங்க ஒப்புக்கொண்ட முறைப்படி பிரிச்சு செய்யக்கூடிய ஒரு உறவு முறையை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது, கூட்டாண்மைன்னு சொல்லி நினைச்சாங்க இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 நினைச்சாங்க வரைவிலக்கணம் நினைச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்க போறது கூட்டாண்மையுடைய சிறப்பியல்புகள் என்ன. சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லும்போது, ரெண்டு ரெண்டுக்கு மேற்பட்டவங்க வந்து நினைச்சலாம் ஒரு தொழிலை வந்து நினைச்சலாம் உருவாக்கக்கூடியதுதான் கூட்டாண்மைன்னு சொன்னோம். அதுக்கு வரையறை வந்து எவ்வளவு கூட்டாளி இருக்கலாம், சேரலாம், உறுப்பினர்கள் இருக்கலாம் சொல்லும்போது 50 சொல்லி வச்சிருக்காங்க, வரையறை செஞ்சிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட், அந்த லாப நட்டத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு உடன்பாடு வந்து என்ன செய்யணும் இருக்கணும். அந்த உடன்பாடு எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது, எழுத்து வடிவத்திலோ அல்லது வாயிலையிலோ என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா எழுத்து வடிவத்தில் இருக்கிறது பிற்காலத்தில் எழுதக்கூடிய தகராறுகளை அல்லது தப்பிதங்களை வந்து என்ன செய்யறாங்க சரி செய்வதற்கு என்ன செய்யாது நமக்கு ஏற்றதா என்ன செய்யும் இருக்கும். அடுத்தது மூணாவது பாயிண்ட், தொழிலை ஒரு நிறுவனத்தை நடத்தி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை வந்து என்ன செய்யறாங்க ஒப்புக்கொண்டபடி என்ன செய்வாங்க பகிர்ந்து கொள்வாங்க. நாலாவது பாயிண்ட், அனைவரும் அல்லது அனைவருடைய சார்பில் ஒருத்தரும் நினைச்சுவாங்க தொழிலை வந்து நினைச்சுவாங்க நடத்துவாங்க. கூட்டாண்மையின் சிறப்பியல்புகள் வந்து 4 நினைச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது கூட்டாண்மை ஒப்பாவணம். கூட்டாண்மை ஒப்பாவணம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது, கூட்டாண்மை ஒப்பாவணம் போது கூட்டாளிகளுக்கிடையே உடன்படிக்கையின் விதிகளை உள்ளடக்கிய எழுத்து வடிவிலான ஒரு ஆவணத்தை தான் என்ன சொல்றோம் கூட்டாண்மை ஒப்பாவணம் நினைச்சிடும் சொல்றோம். அது இந்த கூட்டாண்மை ஒப்பாவணத்தினுடைய அல்லது ஒப்பந்தத்தினுடைய உள்ளடக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 16 நினைச்சிருக்காங்க நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஏதேனும் 10 ஈஸியான 10 பாயிண்ட் நினைச்சிருக்கலாம் படிச்சுக்கிடலாம். முதல் பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லும்போது, நிறுவனத்தின் பெயர், தன்மை மற்றும் தொழில் செய்யும் இடம். ரெண்டாவது, தொழில் தொடங்கிய நாள் மற்றும் தொழிலுடைய கால அளவு. அனைத்து கூட்டாளியுடைய பெயர் மற்றும் முகவரி. ஒவ்வொரு கூட்டாளியும் அளித்த முதல் தொகை எவ்வளவு. லாப பகிர்வு வீதம் 5.
ஆறு ஒவ்வொரு கூட்டாளிக்கும் அனுமதிக்கப்பட்ட எடுப்பு தொகை எவ்வளவு? ஏழு முதல் மீது அனுமதிக்கப்படும் வட்டி வீதம். எட்டு கூட்டாளியுடைய எடுப்புகள் மீதான வட்டி வீதம். ஒன்பது அவங்க பெற்ற கடன் மீதான வட்டி வீதம். பத்தாவது பாயிண்ட் கூட்டாளிக்கு அனுமதிக்கப்படும் ஊதியம். கூட்டாண்மை கலை பதினொன்றாவது பாயிண்ட் கூட்டாண்மை கலைக்கும் போது கணக்குகளை எப்படி தீர்த்து கொள்ளணும், கூட்டாளி சேர்க்கும் போது என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், கூட்டாளி விலகினா என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், அது விலகும் பொழுது அவங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை எப்படி தீர்வு தீர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த கூட்டாண்மை ஒப்பாவடத்துல வந்து என்ன செஞ்சிருக்கோம், அடங்கியிருக்கோம். அடுத்தது கூட்டாண்மை ஒப்பாவணத்தில் ஒப்பாவணம் இல்லாமல் இருக்கும் பொழுது என்னென்ன விதிமுறைகளை என்ன செய்யணும், நம்ம கடைபிடிக்கணும். கூட்டாண்மை ஒப்பாவணம் இல்லாத போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அஞ்சு பாயிண்ட் இது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூட்டாளியின் ஊதியம் பிரிவு பதிமூணு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டாளிக்கு எந்த ஒரு கூட்டாளிக்கும் என்ன செய்யக்கூடாது, ஊதியம் வந்து என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது. ரெண்டாவது லாப பகிர்வு விகிதம் பிரிவு பதிமூணு ஆ என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது அந்த லாபத்தை வந்து ஒப்புக்கொண்டபடி சமமாக என்ன செஞ்சுக்கணும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். மூணாவது முதல் மீது வட்டி அப்படின்னு சொல்லும்போது பிரிவு பதிமூணு ஈல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது முதல் மீது வட்டி கூட்டாளிக்கு அனுமதி கிடையாது, ஆனா ஒப்பாவணத்துல இருந்துச்சுன்னா முதல் தொகைக்கு முதல் மீது வட்டி பெறணும் சொல்லி பெறணும் சொல்லி உரிமை உடையவரா இருந்தாரு அப்படின்னு சொன்னா முதல் மீது வட்டி லாபம் இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு வழங்க வேண்டும். அடுத்தது நாலாவது பாயிண்ட் கூட்டாளியிடமிருந்து நிறுவனத்திற்காக பெறப்பட்ட கடன் மீதான வட்டி பிரிவு பதிமூணு இ என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது கடன் மீதான வட்டி 6% என்ன செய்யணும், கூட்டாளிகளுக்கு வழங்க வேண்டும். ஐந்தாவது பாயிண்ட் எடுப்பு மீது வட்டி கூட்டாளிகளுக்கு எடுப்பு மீது வட்டி என்ன செய்யக்கூடாது, வழங்க கூடாது. இந்த அஞ்சு பாயிண்டும் 5 marks க்வெஸ்சன்ல கணக்கு என்ன செய்வாங்க கேட்பாங்க. எடுத்துக்காட்டு ஒன்றுல நான் சொல்றது கவனிச்சுடுங்க, ஏபிசி மற்றும் டி ஆகியோர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளிகள். நிறுவனத்தின் கூட்டாண்மை ஒப்பாவணம் ஏதும் இல்லை, பின்பற்றவை எவ்வாறு மேற்கொள்வீர், பின்வருவனவற்றை எவ்வாறு மேற்கொள்வீர்கள். ஒன்னு ஏ அதிக முதல் வழங்கியுள்ளார், அவர்கள் முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 12% கோருகிறார். இல்ல என்ன கேட்டுக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட்டாண்மை நிறுவன ஒப்பாவணத்துல ஒண்ணும் கிடையாது எழுதல, இல்லாம இருக்கும் பொழுது முதல் மீது வட்டி எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. அப்போ ஏ அதிக முதல் வழங்கி இருக்கிறாரு, முதல் மீதான வட்டி ஆண்டுக்கு 12% என்ன செய்யறாரு கேட்கிறாரு. ஆனா இவங்க இதுல வந்து நிறுவனத்துல கூட்டாண்மை ஒப்பாவணம் என்ன செய்யல, இல்ல இல்லாம இருக்கும் பொழுது நமக்கு என்ன விதிமுறை பொருந்தும் அப்படின்னு சொல்லும்போது முதல் மீது வட்டி பிரிவு 13 ஈயின் படி எந்த ஒரு கூட்டாளிக்கும் என்ன செய்ய வேண்டாம், முதல் மீது வட்டி செலுத்தணும் அவசியம் கிடையாது. அதனால அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, முதல் மீது வட்டி என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க. கூட்டாண்மை ஒப்பாவணம் இல்லாம இருக்கிறதுனால முதல் மீது வட்டி கிடையாது. கூட்டாண்மை ஒப்பாவணத்துல அது முதல் மீது வட்டி இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு லாபத்துல இருந்து நினைச்சுவாங்க வட்டி வழங்குவாங்க. ஆனா அந்த கணக்குல என்ன செய்யுது, முதல் மீது வட்டி ஒப்பாவணத்துல இல்ல, இல்லாம இருக்கும்பொழுது அவங்களுக்கு கூட்டாளிகளுக்கு முதல் மீது வட்டி அனுமதிக்க மாட்டாங்க. ரெண்டாவது க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வி ஒவ்வொரு மாதமும் ₹1000 எடுத்துக்கொள்கிறார், ஏனைய கூட்டாளிகள் வி இடம் நிறுவனத்திற்கு ஆண்டுக்கு 10% எடுப்புகள் மீது வட்டி அளிக்குமாறு கேட்கிறார்கள், ஆனால் வி அதனை ஒப்புக்கொள்ளவில்லை. வி வந்து ஒவ்வொரு மாசமும் ₹1000 எடுக்கிறார், அதுக்கு வட்டி வந்து 10% கேட்கணும்னு சொல்லி நினைச்சிடறாங்க கேட்கறாங்க. ஆனா மத்த கூட்டாளி என்ன ஒப்புக்கொள்ளல. நம்ம கூட்டாண்மை ஒப்பாவணம் இல்லாம இருக்கும் பொழுது என்ன விதிமுறை அப்படின்னு சொல்லும் போது கடைசி பாயிண்ட் எடுப்பு மீது வட்டி வந்து அவங்களுக்கு என்ன செய்யாது, கிடையாதுன்னு நினைச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ஒரு கூட்டாளிக்கும் நினைச்சுக்கிறது எடுப்பு மீது வட்டி வந்து நினைச்சிக்க கூடாது, விதிக்க கூடாது. மூணாவது க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது, சீயிடம் இருந்து நிறுவனத்திற்கு பெறப்பட்ட கடன் 10,000, அவர் கடன் மீது வட்டி ஆண்டுக்கு 9% வேண்டும் என்று கோருகிறார், ஏ மற்றும் பி அதனை ஒப்புக்கொள்ளவில்லை. சீன வந்து நிறுவனத்துக்கு பெறப்பட்ட கடன் வந்து 10,000, கடன் மீது வட்டி 9% கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏயும் பியும் அதை வந்து என்ன செய்யல, ஒப்புக்கொள்ளலன்னு நினைச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம கூட்டாண்மை ஒப்பாவணம் இல்லாம இருக்கும் போது அந்த விதிமுறைகளை என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது கூட்டாளியிலிருந்து நிறுவனத்திற்காக பெறப்பட்ட கடன் மீது வட்டி எவ்வளவு கொடுக்கணும், 6% வந்து என்ன செய்யணும், வழங்கணும்னு நினைச்சிருக்காங்க அந்த விதிமுறைகள்ல கொடுத்துருக்காங்க. அதனால சி தான் வழங்கிய 10,000 கடனுக்கு ஆண்டுக்கு
ஆறு சதவீதம் என்ன செய்யலாம் வட்டி பெறுறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. அடுத்தது நாலாவது பாயிண்ட், டி தனது முழு நேரத்தையும் தொழிலில் செலவிடுவதால் அவர் ஒவ்வொரு மாதமும் ₹5000 ஊதியம் வேண்டும் என்று கோருகிறார். பி மற்றும் சி அதனை ஒப்புக்கொள்ளவில்லை. ஊதியம் வந்து அவங்களுக்கு ஒப்பாவணத்துல கிடையாது. ஒப்பாவணம் இல்லாம இருக்கும் போது அந்த ரெண்டு விதிமுறைகள்ல கூட்டாளிகளின் ஊதியம் வந்து அவங்களுக்கு அனுமதி கிடையாது. அதனால நாலாவது க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எந்த கூட்டாளிக்கும் ஊதியம் வழங்க வேண்டியது இல்லை. ஏன்னு சொன்னா அவங்க டி ஊதியம் பெறதுக்கு தகுதி உடையவர் கிடையாதுன்னு என்ன செய்யணும் சொல்றோம். அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட், ஏ லாபத்தினை முதல் விதத்தில் பயன்களிக்க வேண்டும் என்கிறார். ஆனால் பி சி மற்றும் டி அதனை ஒப்புக்கொள்ளவில்லை. ஏ வந்து லாபத்தினை முதல் விதத்துல பயன்களிக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா பி சி என்ன செய்யல அவங்க ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனா லாபத்தை வந்து அவங்க எப்படிதான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒப்பாவணத்துல இல்லாம இருக்கும் போது அந்த விதிமுறைப்படி லாப பயிர் வீதம் பிரிவு 13A கொடுத்தபடி அவங்க லாப நட்டத்தை என்ன செய்யணும் சமமாக தான் என்ன செய்யணும் பயன்களிக்கணும்னு நினைச்சிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க. இது எடுத்துக்காட்டு ஒன்னுல உள்ள கணக்கு. நம்ம வந்து பயிற்சி கணக்குல நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஒரு கணக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சி கணக்குல 112 பக்கத்துல பயிற்சி கணக்கு ரோமன் லெட்டர் 4 1வது கணக்கு கொடுத்துருக்காங்க. ஆகாஷ், பாலா, சந்துரு மற்றும் டேனியல் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு 5 மார்க் கொஸ்டினுக்கு என்ன கேட்கக்கூடிய கணக்கு, ஈஸியான கணக்கு. அதனால அனைத்து மாணவர்களும் நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும். முதல் மீது வட்டி கணக்கிடுதல். முதல் மீது வட்டி கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லும்போது கூட்டாளியுடைய முதல் மீது என்ன செய்யறாங்க முதல் மீது வட்டி வந்து என்ன செய்யறாங்க அனுமதிக்கிறாங்க. பொதுவா முதல் மீது வட்டி வந்து கூட்டாளியுடைய ஒப்புக்கொண்ட விகிதம் அப்படின்னு நினைச்சியெல்லாம் சொல்லலாம். இது வந்து கூட்டாண்மை ஒப்பாவணத்துல வந்து நினைச்சிருப்பாங்க முதல் மீது வட்டி நினைச்சிருக்கணும் குறிப்பிடப்பட்டிருக்கும். லாபம் இருக்கும் போது மட்டும்தான் முதல் மீது வட்டி நினைச்சுவாங்க அனுமதிப்பாங்க. இது வந்து இந்த முதல் மீது வட்டி வந்து லாப பயிருக்கு முன்னாலே என்ன செஞ்சிருக்கணும் அந்த அந்த ஒப்பாவணத்துல என்ன செஞ்சிருக்கணும் இருந்திருக்கணும். இந்த கூட்டாண்மை ஒப்பாவணத்துல வந்து முதல் மீது வட்டி வந்து குறிப்பிடல அப்படின்னு சொன்னா அந்த கூட்டாளிகளுக்கு வந்து என்ன செய்ய மாட்டாங்க முதல் மீது வட்டி வந்து என்ன செய்ய மாட்டாங்க அனுமதிக்க மாட்டாங்க. நட்டத்துல இருக்கும் போதும் அதே மாதிரி முதல் மீது வட்டியை வந்து என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க. இப்ப முதல் மீது வட்டியை வந்து வழங்கும் போது என்ன குறிப்பிட்டு பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னா முதல் மீது வட்டி கணக்கு பற்றி முதல் கணக்கு கூட்டாளியின் முதல் கணக்கு அல்லது நடப்பு கணக்கு வரவு. அதே மாதிரி முதல் மீது வட்டி கணக்கை முடிக்கும் போது என்ன குறிப்பிட்டு பதிவுன்னு சொல்லும்போது லாபநட்ட பயிர் கணக்கு பற்று முதல் மீது வட்டி கணக்கு பரவு. இந்த குறிப்பேட்டு பதிவு வந்து என்ன செய்வாங்க கணக்குல கேட்பாங்க. முதல் மீது வட்டி எப்படி கணக்கிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லும்போது முதல் தொகை இன்று ஆண்டுக்கான வட்டி வீதம் இன்று வட்டிக்குரிய காலம். அப்ப முதல் மீது வட்டியை எப்படி கணக்கிடுறதுக்கு ஃபார்முலான்னு சொல்லும்போது முதல் தொகை இன்று ஆண்டுக்கான வட்டி வீதம் இன்று வட்டிக்குரிய காலம். நம்ம இதுக்கு வந்து எடுத்துக்க பயிற்சி கணக்குல என்ன செய்யறோம் 5வது கணக்கு என்ன செய்யறோம் பார்க்க போறோம். பயிற்சி கணக்குல 5வது கணக்கு 5வது கணக்கு மன்னன் மற்றும் ரமேஷ் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் அல்லது லாபம் மற்றும் நட்டங்களை 3:2 என்னும் லாப விகிதத்தில் பயன்படுத்துகின்றனர். 2018 April 1-5 அவர்களின் முதல் முறையே மன்னன் 150,000 மற்றும் ரமேஷ் 100,000 ஆகும். அவர்களின் நடப்பு கணக்குகள் 25,000 மற்றும் 20,000 என வரவிருப்பை காட்டியது. 2019 March 31 முடிவடையும் ஆண்டிற்குரிய முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% என கணக்கிட்டு அதற்குரிய குறிப்பேட்டு பதிவுகளை தருக என்று சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் கேட்டுட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குறிப்பேட்டு பதிவு ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த முதல் மீது வட்டி எவ்வளவுங்கிறது நம்ம என்ன செய்யணும் கணக்கிடணும். அப்ப முதல் மீது வட்டி கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் மன்னனுக்கு பாக்குறோம். முதல்ல ஃபார்முலா எழுதிக்கிறோம். முதல் மீது வட்டி கொஞ்சம் முதல் தொகை இன்று வட்டி வீதம் இன்று வட்டிக்குரிய காலம். மன்னன் வந்து எவ்வளவு முதல்ல வந்து என்ன செய்வீங்க கணக்கு எப்போ முதல் போட்டிருக்கான்னு சொன்னா April 1 என்ன செஞ்சிருக்கான் முதல் போட்டிருக்கான். கணக்கை எப்ப முடிக்கிறான்னு சொன்னா மார்ச்ல நினைச்சாங்க கணக்கை முடிக்கிறாங்க. அப்போ மன்னன்கிறவனுக்கு முதல் தொகை எவ்வளவு கொடுத்துருக்காங்க 150,000 நினைச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க.
வட்டிலிருந்து 6% ஆண்டு கணக்கு செஞ்சிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 1 லட்சம் இன்று 6/100 இன்று 12/12 வட்டிக்குரிய காலம் சொல்லும்போது 1 வருஷம் நினைச்சிருக்கு, 1,50,000 நினைச்சிருக்கு இருக்குது. அது வந்து இடையில கூடுதல் முதல் போடல, அல்லது அந்த போட்ட முதல்ல இருந்து நினைச்சியில எடுக்கவும் இல்லை. அப்ப அந்த 1,50,000 ரூபாய் 1 வருஷம் நினைச்சது இருக்குது. மார்ச்ல ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரை நினைச்சது 1,50,000 இருக்குது. அதனால நினைச்சீங்க முதல் தொகை 1 லட்சம் இன்று 6/100 இன்று 12/12. அப்போ மன்னனுடைய முதல் மீது வட்டி எவ்வளவுன்னு சொல்லும்போது 9,000. அடுத்தது ரமேஷுக்கு அவன் முதல் எவ்வளவு போட்டிருக்கான்னு சொல்லும்போது 1 லட்சம் முதல் போட்டிருக்கான். வட்டி வந்து 6%, 6/100. இவனை என்ன செய்யல, ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரை என்ன செய்யல, அந்த முதல் தொகையில எடுக்கவும் இல்லை, கூடுதலாகவும் என்ன செய்யல, போடல. அப்ப 12 மாசமும் அந்த 1 லட்சம் இருக்குது. அப்ப 12/12 அது போடணும் அவசியம் இல்லை. 1 வருஷம் இருக்குதுன்னு சொன்னா 1 லட்சம் இது 6/100 போட்டா போதும். நம்ம வெட்டி கொடுத்தோம்னு சொன்னா 6,000 என்ன செய்து வருது. அப்ப மன்னனுக்கு 9,000 ரமேஷுக்கு முதல் மீது வட்டி 6,000 என்ன செய்யணும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா குறிப்பேட்டு பதிவு கேட்டிருக்காங்க. அப்ப குறிப்பேட்டு பதிவு முதல்ல முதல் மீது வட்டி வழங்கும் பொழுது என்ன குறிப்பேட்டு பதிவு எழுதுறாங்கன்னா, நாள் 2018 மார்ச் 31, முதல் மீது வட்டி கணக்கு பற்று, மன்னனின் நடப்பு கணக்கு வரவு, ரமேஷின் நடப்பு கணக்கு வரவு. விளக்க குறிப்பு என்ன எழுதுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, முதல் மீது வட்டி வழங்கியது குறித்து. முதல் மீது வட்டி பற்று செய்யல என்ன செய்வீங்க, 15,000 ரூபாய் எப்படி போடுறீங்கன்னு சொன்னா, வரவுல மன்னனுக்கு 9,000, ரமேஷுக்கு 6,000 ரூபாய் இருக்குது. ரெண்டையும் கூட்டினா பற்று இருப்புல என்ன செய்வீங்க, 15,000 ரூபாய் என்ன செய்வீங்க போடுறீங்க. அடுத்தது அந்த முதல் மீது வட்டிய கணக்கை என்ன முடிக்கணும், முடிக்கிறதுக்கு என்ன குறிப்பேட்டு பதிவு எழுதுறோம் சொன்னா, லாப நட்ட பயிப்பு கணக்கு பற்று 15,000, முதல் மீதான வட்டி கணக்கு வரவு 15,000. விளக்க குறிப்பு என்ன எழுதுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, முதல் மீது வட்டி கணக்கு முடிக்கும் போதுன்னு நினைச்சிருக்க எழுதுறீங்க. இந்த வந்து நினைச்சிருக்கோம் 2 மாசம் 3 மாசத்துக்கு முதல் மீது வட்டி கணக்கிடுதலுக்கு நினைச்சுவாங்க, இந்த கணக்கை வந்து நினைச்சுவாங்க கொடுப்பாங்க. பயிற்சி கணக்கு 6, பேஜ் நம்பர் 114. பிரகாஷ் மற்றும் சுப்பீரியா என்ற இரு கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 5:3 என்ற லாப விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2018 ஏப்ரல் 1 அன்று அவர்களின் முதல் கணக்குகளின் இருப்புகள் பிரகாஷ் 3 லட்சம் மற்றும் சுப்பிரியா 2 லட்சம் ஆகும். 2018 ஜூலை 1 அன்று பிரகாஷ் கூடுதல் முதலாக ரூபாய் 60,000 கொண்டு வந்தார். அவ்வாண்டில் சுப்பீரியா 30,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார். 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% என கணக்கிட்டு அதற்குரிய குறிப்பேட்டு பதிவுகளை தந்தார். இப்ப என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, முதல் மீது வட்டி கண்டுபிடிச்சு குறிப்பேட்டு பதிவு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல கணக்கை எப்போ கணக்கு தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏப்ரல்ல தொடங்கி மார்ச்ல நினைச்சிருக்காங்க கணக்கை முடிக்கிறாங்க. ரெண்டு கூட்டாளி இருக்கிறாங்க, பிரகாஷ் சுப்பீரியாங்கிற ரெண்டு கூட்டாளி இருக்கிறாங்க. பிரகாஷ்ங்கிற கூட்டாளி வந்து முதல்ல நினைச்சிருக்கோம் முதல் மீது வட்டி கணக்கிடுறோம். ஃபர்ஸ்ட் முதல் மீது வட்டிக்கு ஃபார்முலா, முதல் தொகை இன்று, வட்டி வீதம் இன்று, வட்டிக்குரிய காலம். பிரகாஷ் வந்து தொடக்கத்துல முதல்ல எவ்வளவு போட்டிருக்கான், ஏப்ரல் 1 3 லட்சம் முதல் போட்டிருக்கான். ஆண்டுக்கு வட்டி வந்து 6%. அவன் வந்து என்ன செய்யறான், அந்த 3 லட்சம் வந்து என்ன செய்யுது, 1 வருஷம் இருக்குது. ஜூலை மாசம் தான் கூடுதல் முதல் 60,000 நினைச்சிருக்காங்க போட்டிருக்காங்க. அப்போ முதல்ல 3 லட்சத்துக்கு 6% வட்டி வீதம் ஓராண்டுக்கு நினைச்சதும் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கும் போது 18,000 ரூபாய் வருது. கூடுதல் முதல் வந்து ஜூலை 1 போடுறாங்க, 60,000 போடுறாங்க. அப்ப அந்த 60,000 எவ்வளவு வட்டி அப்படின்னு சொல்லும்போது, 6/100 இன்று 9 மாசம் நினைச்சிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம். 9 மாசம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஜூலையிலிருந்து மார்ச் வரை நினைச்சதும் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 9 மாசம் வரும், ஜூலையிலிருந்து மார்ச் வரை கண்டுபிடிக்கும் போது 9 மாசம் 60,000 இருந்திருக்கு. அப்போ அதுக்கு உள்ள வட்டி வந்து 2,700 ரூபாய் என்ன செய்து வட்டி கண்டுபிடிக்கிறோம். அப்போ மொத்தத்தில் பிரகாஷுக்கு முதல் மீது வட்டி எவ்வளவுன்னு சொல்லும்போது 20,700 நினைச்சிருக்கிறோம் பார்க்கிறோம். அடுத்தது சுப்பீரியா, சுப்பீரியா எவ்வளவு தொடக்கத்தில் முதல் போட்டிருக்கான்னு சொல்லும்போது 2 லட்சம் முதல் போட்டிருக்கா. அவளுக்கு வட்டி வீதம் 6%, 1 வருஷம் அந்த 2 லட்சம் இருந்திருக்குது. அப்போ 12,000 ரூபாய் என்னது, 2 லட்சத்துக்கு 12,000 ரூபாய் முதல் மீது வட்டியே வருது.
திரும்பல் முதல் வந்து என்ன செய்யறா போடுறா, கூடுதல் முதல் எப்போ போடுறாங்கிறது வந்து என்ன செய்யல கணக்குல நமக்கு கொடுக்கல, கூடுதல் முதல் 30,000 கொண்டு வந்தாங்கிறது மட்டும் தான் என்ன செய்யிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல வந்து எப்போ கூடுதல் முதல் கொண்டு வந்தாங்கிற இது கொடுக்காம இருக்கும்போது, தேதி மாதம் கொடுக்காம இருக்கும்போது நம்ம வட்டிக்குரிய காலத்தை வந்து எப்படி கணக்கிடணும்னா 6/12 நினைச்சுக்கணும் கண்டுபிடிக்கணும். அப்ப 30,000 6% இன்று 6/12 நம்ம கூடுதல் முதலுக்கு எவ்வளவு வட்டி கொடுக்காங்கன்னு சொல்லும்போது 900 என்ன செய்து வருது. அப்ப சுப்பிரியாவுடைய முதல் மீது வட்டி மொத்தம் எவ்வளவு அப்படின்னு சொல்லும்போது 12,900. அப்ப இந்த கணக்கு நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கூடுதல் முதல் போடும்போது எடுப்பு தேதி கொடுக்கப்படாவிட்டால் 6 மாத வட்டி என்ன செய்யணும் கணக்கிட வேண்டும்ங்கிறத என்ன செஞ்சுக்கணும் ஞாபகத்துல வச்சுக்கிடணும். அப்போ சுப்பீரியா முதல் மீது வட்டி எவ்வளவுன்னு சொல்லும்போது 12,900, பிரகாஷினுடைய முதல் மீது வட்டி 20,700 நினைச்சிருக்கோம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கணக்குகளை கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா குறிப்பேட்டு பதிவு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம நினைச்சிரும் குறிப்பேட்டு பதிவு புதிய காலம் போடுறோம், நாள் விவரம் பற்று வரவு பேர் எட்டு பக்கம் நினைச்சிரும் போடுறோம். 2018 மார்ச் 31 நினைச்சிரும் முதல் மீது வட்டி வழங்கும் போது முதல் மீது வட்டி கணக்கு பற்று, பிரகாஷின் நடப்பு கணக்கு வரவு 20,700, சுப்பீரியாவின் நடப்பு கணக்கு வரவு 12,900. அப்ப மொத்தத்துல முதல் மீது வட்டி எவ்வளவுன்னு சொல்லும் போது பற்று 33,600. விளக்க குறிப்பு என்ன எழுதுறீங்க அப்படின்னு சொல்லும் போது முதல் மீது வட்டி வழங்குவது குறித்து. ரெண்டாவது நினைச்சிருவோம் அந்த முதல் மீது வட்டியை நினைச்சிருவோம் கணக்கை முடிக்கிறோம், முடிக்கிறதுக்கு பதிவு லாப நட்ட பயிர் கணக்கு பற்று முதல் மீதான வட்டி கணக்கு வரவு, விளக்க குறிப்பு முதல் மீது வட்டி கணக்கு முடிக்கும் போதுன்னு நினைச்சிரும் எழுதுறோம், பற்றுல 33,600 வரவுல 33,600 நினைச்சிரும் எழுதுறோம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது எதுல அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லும்போது, முதல் மீது வட்டி எப்பவுமே நினைச்சிரும் தொடக்க முதல்ல தான் நினைச்சிரும் கண்டுபிடிக்கிறோம், கூடுதல் முதலே கண்டுபிடிப்போம். நடப்பு கணக்குடைய இருப்புகளை வந்து நினைச்சிக்க கூடாது எடுக்க கூடாது. அப்ப முதல் 5வது கணக்குல நம்ம நினைச்சிரும் நடப்பு கணக்கு இருப்பும் கொடுத்துருந்தா தொடக்கத்துல எவ்வளவு முதல் போட்டிருக்காங்க எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க. அப்ப அத முதல் கணக்குல 5வது கணக்குல நினைச்சிரும் முதல் மீது வட்டி கணக்கிடும் போது நடப்பு கணக்குடைய இருப்பு மட்டும்தான் நடப்பு கணக்குடைய இருப்புகளை வந்து நினைச்சிக்க கூடாது எடுத்துக்கொள்ள கணக்குல எடுக்க கூடாது, தொடக்கத்துல என்ன முதல் போட்டிருக்காங்க அதைதான் எடுக்கணும். இந்த எடுத்து பயிற்சி கணக்கு 6ல என்ன பாக்குறோம் சொன்னா, இதுல முக்கியமான பாயிண்ட் எடுப்பு கூடுதல் முதல் எப்போ போட்டாங்கிறது கொடுக்காத பட்சத்துல எடுப்பு மீது வட்டி வந்து எப்படி கணக்கு சொல்லும்போது, எடுப்பு தேதி கொடுக்கப்படாவிட்டால் 6 மாத வட்டி 6/12 நினைச்சிடணும் கணக்குல நினைச்சிடணும் கொண்டு வரணும். 5வது கணக்குல நடப்பு கணக்குக்கு என்ன செய்யக்கூடாது நம்ம முதல் மீது வட்டி கண்டுபிடிக்க கூடாது. 6வது கணக்குல என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எடுப்பு தேதி கொடுக்காவிட்டால் 6 மாத வட்டி நினைச்சிடணும் கணக்கிட வேண்டும்.